இல்லை அது இப்போ நம்ம இதுகளை என்ன சொல்லி சொல்லிச்சோன்னா உட்கார் நம்முடைய நம்முடைய உடல்ங்கிறது வந்து ஸ்தூல சரீரம்னு சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் பாடி. இதுக்கு உள்ளே வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி ஒரு சரீரம் இருக்குது, அதை மனோ சரீரம்னு சொல்கிறது. அந்த மனோ சரீரம் தான் வந்து இன்னொரு பிறப்புக்கு காரணமாக அமையுது. இந்த மனோ சரீரத்தில் நமக்கு வந்து விருப்பங்கள் இருக்குது, அந்த விருப்பங்கள் வந்து இன்னொரு உடலுக்குள்ளே போனால் தான் அந்த விருப்பங்கள் வந்து நிறைவேறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த பாடியை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னாலுமே கூட இந்த பொறி புலன்கள்னு சொல்லும்போது பொறிங்கிறது நம்முடைய இந்திரியங்கள், புலன்கிறது வந்து அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது வந்து அது சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இந்த பொறிகள் மூலமாக வந்தால் தான் அந்த சென்சஸுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த புலன்கள் வந்து அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உடல் இல்லைனாலுமே கூட நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்த்து அது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடி மூலமாக ஒரு பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பழையபடியும் ஒரு பாடி உங்களுக்கு தேவைப்படும். அப்போ பாடி தேவைப்படும் போது அந்த டிமாண்ட் இருக்கிறவங்கலாம் பாடியை விரும்பி பாடிக்குள்ளே வந்துடுவாங்க. டிமாண்டே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாடி இல்லாமலே இருக்கு. நீங்கள் அதில் கூட உட்காந்து கூட கேளு, அதில் உட்காந்து. ஆ ஐயா, இப்போ நீங்கள் திங்கிங் தாட்டை பற்றி பேசுறீங்க. ஆனால் தாட்டோட நம்ம திங்க் பண்ணாமல் இருந்தால் ஒரு உடல் நிலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் திங்கிங் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டால் உடலில் வந்து உண்மையிலே நீங்கள் சொல்லக்கூடிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாமே பிபி வரும், டென்ஷன் ஆகும், பிபி வரும், சுகர், ஸ்கின் டிசீஸ் எல்லாமே மனத்தினால வர வியாதிகள். இப்போ டாக்டர்னு சொல்கிறாங்க 90% மன உணர்ச்சினால வரக்கூடிய நோய்கள் என்னன்னு கேட்டால் ஸ்கின் டிசீஸ், அப்புறம் வந்து பிபி, சுகர், இதெல்லாம் வந்து மனத்தால வர வியாதிகள்னு சொல்லி எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ யாராவது வந்து இப்போ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இதெல்லாம் இருந்து நம்ம திங்கிங் பண்ணாமல் வெறும் டாக்டர் போய் கூட்டிகிட்டே இருந்தால் நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா நம்ம உடம்பே வந்து மருந்து கேட்டால் நமக்கு சுரப்பீர் கூட உடம்பு வந்து சுரப்பு. அதான் நான் சொல்கிறது லைட்டாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்கிறேன் என்ன கேட்டால் அந்த மாதிரி வந்து உடம்புகள் வந்து மேற்கும் கிட்டலை. நீங்கள் சொன்னதே பாவப்பட்டே வளரணும்னா அந்த சுகர் பிபி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியாகிறதுக்கு வழி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? அடுத்த கேள்வி நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு டவுட். ஏன்னா 14 வயசுக்கு மேலே அந்த உடையை கேட்கணும்னு சொன்னீங்க. 14 அது நான் நினைக்கிறீங்க அந்த 14 அந்த 14 வயசுலேயே நம்ம சொல்லுங்க சின்ன சந்தேகம். 14 21 வயசு வரைக்கும் அந்த ஒரு சக்கரை 3வது சக்கரை வந்து உற்பத்தி ஆகும், அதாவது நெருப்பு சக்கரங்கிறது உற்பத்தி ஆகும்போது அந்த மனிதனுக்கு வந்து எண்ணங்கள் அதிகமாக அப்படின்ற பிள்ளைகள் அப்புறம் அந்த 10th படிக்கிற பிள்ளைங்க அந்த 21 வயசு வரைக்கும் படிக்கும்போது ஒரு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம். அது வந்து அந்த சக்கரை வரும்போது பிள்ளைகளுக்கு எண்ணங்கள் அப்படியே ஓடுறது மோசமான சூழ்நிலை காகிதம் வந்து எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை அதை வச்சு சொல்லிருக்கலாம். 14 வயசுக்கு அப்புறம் தான் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கேன். இந்த நோய்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி அதாவது நம்ம திங்கிங் படிப்பில் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அது மட்டும் சொல்லுங்கள் வரக்கூடிய நல்லா இருக்கு. அதாவது வந்து 14 இயர்ஸுங்கிறது அதாவது நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு வயசு அவ்வளோதான். அதாவது வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் உள்ளதான், ஒரு காமனாக உள்ளது. 14 வயசு வரைக்கும் ரொம்பவும் குழந்தைத்தனமாக அவ்வளோ தூரம் நம்ம ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கிறது வந்து ஒரு மெச்சூரிட்டி, இன்டெலெக்சுவல் மெச்சூரிட்டி வந்து ஒரு 14 இயர்ஸ்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து இது நானாக ஃபிக்ஸ் பண்ணல, சயின்டிஸ்டுகளாக ஃபிக்ஸ் பண்ணது தான். இல்லை நான் சக்கரத்தெல்லாம் கணக்கு பண்ணலை, வயசை மட்டும் தான் கணக்கு பண்ணியிருக்கிறேன். நம்ம வயசு மட்டும்தான் இது வந்து நீங்கள் இது சும்மா சாதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு 14 வயசில் வந்து ஒரு இதை புரிஞ்சுக்கிடலாங்கிற மாதிரி சொல்கிறது தான். இப்போ இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து 7 வயசுலேயே கூட புரிஞ்சுக்கிடுறாங்க. இந்த காலத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட இருக்கிறாங்க. நோய்ங்கிறது வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு இன்பேலன்ஸ் இருக்கிறனால அது பாடிலே வந்து எல்லாமே பாடிலே எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நீங்கள் எந்த எமோஷனுமே பாடியிலே ஒரு கெமிக்கல் கெமிஸ்ட்ரியை மாற்றும். அது நீங்கள் எந்த அந்த கெமிஸ்ட்ரி மாற மாற உண்மையிலே பாடி தான் மாறுது. இப்போ மனம் நினைக்க தகுந்த பாடியிலே ஒரு கெமிஸ்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதில் வந்து ஏதோ வகையில் நீங்கள் வந்து பண்ணும் பொழுது அந்த
கெமிஸ்ட்ரியை மாத்துற தன்மை வந்துடுது. இப்போ நம்ம வந்து மனசு வந்து ஒரு அம்பளை இப்போ இந்த தேவையில்லாத இதெல்லாம் பண்ணுற நிலையில் வரும்போது ஒரு ஒரு சமன்பாடு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி நோய்கள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக ஒருத்தர் வந்து அல்சர் ப்ராப்ளம், அந்த அல்சர் ப்ராப்ளத்தில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இது நீங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் அந்த மாத்திரை விடவே கூடாது, கடைசரி நீங்கள் ஆயுள் முழுசும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுபோக என்ன சொன்னால், அந்த காலப்போக்கில் அந்த ஸ்ட்ரென்த்து வேறு உங்களுக்கு காணாமல் போயிடும், ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரிலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணார். இப்போ அவர் வந்து நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக அவருக்கு அந்த அல்சரே குணமாகி போச்சு. அவருக்கு மாத்திரையும் சாப்பிடலாம், ஒன்றும் சாப்பிடலாம், அவங்களுக்கு எல்லாமே போயிட்டுது. காரணம் என்னன்னா, அந்த மனசில் உள்ள சமன்பாடு வந்து அந்த நோய்க்குள்ள தன்மையை கூட நீக்குது. இப்போ அதே நேரத்தில் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக அதுக்காக நீங்கள் மன சமன்பாடு வந்துட்டுன்னு சொன்னால் எல்லாம் நோயெல்லாம் நீங்கிருமா? இப்போ இப்போ ஞானிகள், இப்போ ரமணர் வந்து புற்றுநோயில் இறந்துருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து அப்போ மன சமன்பாடே வரலையா? அப்போ அவர் வந்து அவரோட ஞானமே அடையாமல் போயிட்டாரா? இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து எதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ரியாக்ஷன் வரும். இப்போ ரியாக்ஷனே வராமல் கிடையாது, ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வகையில் ரியாக்ஷன் வருது, பாடியிலே சேஞ்சஸ் இல்லாமல் வருது. அப்போ அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ரியாக்ஷனே வராமல் தான் இருக்கணும், ரியாக்ஷன் வராமல் இருந்தால் ஞானிங்கிற மாதிரி நம்ம சொல்லலை. இப்போ ரியாக்ஷன் வந்துன்னு சொன்னாலே ரியாக்ஷன் வரும்பொழுதே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ சில நேரங்களில் நீங்கள் உங்கள் பாடியில் இப்போ நம்ம பாடிக்கே வந்து இயற்கையாகவே அதை நம்ம மனக்கு நமக்குள்ளே ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படக்கூடிய ஒரு சக்தி பாடிக்கே இருக்குது. இப்போ அந்த பாடி குணப்படுத்தும் பொழுது நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அதோட இணைஞ்சு செயல்பட்டுதுன்னு சொன்னால் சில நோய்கள் குணமாயிருது. ஆனால் அதே நம்ம சிலதெல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து வந்து ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பக்கமும் நாம் ஒரு பக்கமும் போனோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அவர்ஷன் ஆயிருது. அப்போ அது வந்து அதுக்கு சப்போர்ட்டிவ் நம்ம பாடியும் குணப்படுத்திக்கிட்டு இருக்கு, நம்ம சைக்கலாஜிக்கலாக அதுக்கு உடன்பட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் ஆயிடுது. இப்போ உதாரணமாக ஒரு ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட வர்றாரு. அவர் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் தாங்குவார், ரெண்டு மூணு நாளில் போயிடுவார் நீட்டு சொல்லி டாக்டருக்கு தருது. அந்த டாக்டர் வந்து நீ ரெண்டு நாளில் போயிடுவான்னு சொல்லி டாக்டர் அவர்கிட்ட சொன்னார்னா என்ன ஆவார்? சொல்லிகிட்டு இருக்கும்போதே போயிடுவார், ரெண்டு நாள் கூட தாங்காது. ஆனால் அதே நேரத்தில் இவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தான் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, நீங்கள் நார்மலாக தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு நோயே இல்லைன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நோய் கூட குணமாகற கூட வாய்ப்பு இருக்குது. அது என் உண்மையில் ரெண்டு நாள் போகக்கூடியவராக இருந்திருப்பார், நோய் கூட குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் வந்து ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணும்பொழுது அந்த நோயும் வந்து பாடியுமே வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன தான் முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து அதோட இணைஞ்சு செயல்படும் பொழுது சில நேரங்களில் அப்படி மிராக்குலஸாக நோய் கூட குணமாயிடும். அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும்னா அது வந்து ஏதோ நோய் குணப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். பேச முடியும், நம்ம மற்றவங்களுக்கு கேட்காது. ஏன்னா நமக்கு வந்து அவன் அந்த சூட்சம சரீரம் சிலவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க ரீட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி சூட்சும சரீரங்களோட கனெக்ட் பண்ணுறவங்க சிலவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது.
புலன்கள் மூலமா உணர்றோம், மனசு உணர்ந்து எல்லாமே. இப்ப எப்படி கனவுல வந்து ஒரு மோனோ ஆக்டோ அந்த மாதிரிதான் நிஜத்துல கூட இப்போ நீங்க இருக்கீங்க. ஆனா நான் வந்து எனக்குள்ள நான் உங்களை பாக்குறேன், நீங்க பேசுறது காதுல கேக்குது. சோ எவ்ரிதிங் இஸ் எ மோனோ ஆக்ட். உள்ளுக்குள்ள வேற ரிஃப்ளெக்ஷனை உணர்றேன் இல்லையா. அப்ப வந்துட்டு ஆக்சுவலா நம்ம வந்து வெளி உலகம் இருந்தாலும் we are totally detached from the outside world. சென்சஸ் காமிச்சாதான் எனக்கு தெரியும், மனசு இயங்குனாதான் எனக்கு. முன்னாடி ஒரு கார் வந்தா கூட கார் வருதுங்கிறது மனசு காமிச்சாதான் தெரியும். அப்புறம் டோட்டலி டிஸ்கனெக்டட். ஆனா அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமா இருக்கு, அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே அந்த மைண்ட் மூலியமா பார்க்கும் போது த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் வித்இன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஓஷன்ல ஒரு டிராப் மாதிரி தான். அதாவது நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஆன்மாங்கிறது ஏக ஆன்மாதான், ஒரே ஆன்மாதான். அந்த ஒரே ஆன்மாவுக்கு பிரம்மம்னுட்டு பேர். அது ஜீவான்மா பரமான்மான்னு ஒரே ஆன்மா எல்லாமே சேர்ந்தது பிரம்மம்னு சொல்றது. நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது நமக்குள்ளேருந்து செயல்படுறது வந்து ஜீவான்மானு நம்ம சொல்லிக்கிடுறோம். அதே மாதிரி ஈஸ்வரன் சொல்லி ஒரு அம்சத்தை கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட வந்து சூட்ச்ம சரீரம்னு சொல்லி சொல்கிறத வந்து நாம் சூட்ச்ம சரீரம்னு சொல்கிறதுல ஈஸ்வரனுக்குள்ள சூட்ச்ம சரீரத்தை ஈஸ்வரன் சொல்கிறாங்க. ஈஸ்வரனுங்கக்கூடிய சூட்ச்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிறது வந்து பரமான்மான்னு சொல்கிறாங்க. ஜீவன்கக்கூடிய சூட்ச்ம சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஜீவான்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் பேஸில் எல்லாமே ஒரே ஆன்மாதான், வேற கிடையாது. அந்த ஆன்மாவினுடைய லெவலில் டிவிஷன் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், ஒரு திரை இருக்குது, திரையில் வந்து கதாநாயகன் வாரான், வில்லன் வாரான். கதாநாயகனுக்கு ஒரு திரை, வில்லனுக்கு ஒரு திரை கிடையாது, ஒரே திரையில். ஆனால் இவங்களுடைய கேரக்டர் வேறு வேறு தான், கதாநாயகன் வேறு தான், வில்லன் வேறு தான். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே திரையை ரெண்டு பேருமே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரே திரையில் அவங்க இடம் பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆன்மாங்கிறது வந்து ஜீவான்மாங்கிறதெல்லாம் டோட்டலாக ஒரே அம்சம் தான், அது பிரம்மம்னு சொல்கிறது. அதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது ஜீவன், ஈஸ்வரன் அல்லது அப்படி இப்படின்னு எல்லாம் பேர் வேணும். அதுல வந்து அறிவு இருக்குன்னா ஈவன் தண்ணி அதுல எல்லாம் கூட அறிவு இருக்கா? அதுக்கும் நம்மளுக்கும் அந்த அறிவுக்கும் நம்ம அறிவுக்கும் என்ன? இல்லை, நாம் அது இருந்தாலுமே கூட நாம் நமக்கு இதற்குள்ளே தான் பார்க்க முடியுமே, அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நம்முடைய கான்சியஸ் நமக்கு வந்து ஒரு லிமிட்டடாக இருக்குதோ அதுக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நமக்கு வந்து பாடிலே சென்சேஷன் இருக்கும், அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் சென்சேஷன் இருக்கும். இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். இந்த சென்சிட்டிவிட்டியும் இந்த சென்சிட்டிவிட்டியும் தான் தெரியும். இதை நம்ம கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். பாடிலி கான்சியஸ்னஸ், சைக்கலாஜிக்கல் கான்சியஸ்னஸ், இந்த ரெண்டும் தான் நமக்கு தெரியும். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக ஆன்மா இருக்குது. அது வந்து எல்லா பஞ்சபூதங்களுக்கும் அது ஆதாரமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் கான்சியஸ்னஸ் வந்ததுன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம இந்த கான்சியஸ் வச்சு அதை அளந்து பார்க்க முடியாது. நம்ம கான்சியஸுக்குள்ளே அது எட்டாது, நமக்கு இதுதான் உணர முடியுது. இதுவுமே கூட என்னென்னு சொன்னால், நம்ம உணர்றதெல்லாம் வந்து பிரம்மம்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தினுடைய ஒரு மாடிஃபைடு கண்டினியூட்டி அவ்வளோதான். இது வந்து இன்னொரு வகமாக மாறி இருக்கு, கான்சியஸாக மாறி இருக்கு. பேசிக்கலாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு வந்து அவேர்னஸ்னு பேர். இந்த அவேர்னஸ் வந்து கான்சியஸாக மாறுது. கான்சியஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுமே ஒழிய அவேர்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அவேர்னஸ் அந்த கான்சியஸ்னஸுக்குள்ளே அவேர்னஸ் அடங்காது. அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஓஷியன் மாதிரி அது. நமக்கு தெரியக்கூடியது கான்சியஸ்னஸ் மட்டும்தான். இல்லை, பிறப்பு எடுக்கிறதுக்குடைய நோக்கம் வந்து கர்மா தான் நோக்கம்ன்ட்டு கிடையாது. உங்களுடைய டிமாண்ட் தான், உங்களுடைய இன்பத்தினுடைய இன்பத்தை வேணுங்கிற நோக்கம் தான். நீங்கள் இன்பத்தினுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கர்மாலாம் உங்களை ஒன்றும் கட்டாயப்படுத்தி யாரும் கர்மாவெல்லாம் நீ நிறைய கர்மா வச்சுருக்கா நிறைய பிறப்பு எடுக்கணும்லாம் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பிறப்புன்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ணி வந்த பிறகு உங்கள் தலையில் ஒரு மூட்டையை தூக்கி அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டியது உங்கள் வேலை. டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு லக்கேஜ் உங்களுக்கு சப்ளை பண்ணப்படும். நீங்கள் டிக்கெட்டே எடுக்க மாட்டேன்னு சொன்னால் லக்கேஜ்லாம் யாரும் சப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது எடுக்காமல் உங்கள் கையில் தான் இருக்குது.
நீங்கள் வேணும்னா வாங்க, வேண்டாம்னா இருந்துக்கிடுங்க. நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் விரும்ப, ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்வேரியபிளாக என்னென்னு சொன்னால் எல்லாருமே இந்த டிமாண்டு தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து எல்லாருமே நான் வந்து எனக்கு பிறவியே வேண்டாம், பிறவி போதும்னு சொல்லி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க. பாடி விட்டு வெளியே போனவர் எனக்கு தான் முதல் பிறவி, எனக்கு தான் கொடுக்கணும்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனால் அந்த டிமாண்ட் பாடிக்குள்ளே வந்தால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அதனால் நம்ம வந்து அதிலன்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருப்போம். நீங்கள் வந்து இந்த லிபரேஷனில் இருக்கிறவங்கனால வேறு, லிபரேஷன் சொல்லி சொன்னாலே நம்ம இன்ப துன்பங்களுக்கு கடந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம். இந்த நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் இல்லை, சரி இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேன்னு சொன்னால் அவங்க பிறக்கணுங்கிற கட்டாயம், பிறக்கணுங்கிற கட்டாயம் இல்லாதவங்களுக்கு கர்மா ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மறுபிறவி இருந்தா தானே அவங்களுக்கு கர்மாவெல்லாம் நீங்க இது பண்ண முடியும். இல்ல நல்லது பண்ணனா கெட்டது பண்ணாங்கிறது இல்ல, உங்களுக்கு நீங்க வந்து நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி உங்களுக்கு உடம்பு வேணும்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்றதுனாலதான் பிறவியே வருது. இல்லை அது மதங்களில் பலதும் சொல்கிறாங்க. நீ நல்ல பிறவி வந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, மோசமான பிறவி எடுத்தீங்கன்னா மோசமான கர்மாக்கள் பண்ணால் நரகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வேற, அது வேற கான்செப்ட். அது ஒன்றுதான், அது நம்ம வசதி. என்ன நாம் பொலைட்டாக கூப்பிட்டான்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஆவின்னு கூப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சூட்ச்ம சரீரன்னுக்கலாம். நமக்கு பிடிக்கலன்னா பேய், அது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. உள்ளே ஒரு பேய் இருக்குல்ல, நம்ம வெளியே உள்ள பேய் வந்து உள்ளே உள்ள பேய் வந்து பயங்கரமாக இருந்ததுன்னா வெளியே உள்ள பேய் ஓடிடும், கிட்ட வராது. நாம் உள்ளே நாம நான் மட்டும்தான் இருக்கும், உள்ளே ஒன்று இருக்குல்ல. இந்த வெளியே இருக்கிறது அது இருக்கட்டும், அது நம்ம உள்ளே வந்து நாம் இடம் கொடுத்தா தான் உள்ளே வெளியே உள்ள வர முடியும். இல்லை எல்லாம் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு. அகம் அகத்தில் இருந்து தான் எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் மனசை வச்சு தான் எல்லாமே பண்ணுறீங்க. மனசினுடைய உதவி இல்லாமல் எதையுமே பண்ணுறதில்லை. அந்த மனசை வந்து நீங்கள் புறத்துக்கு பயன்படுத்திக்கிடுங்க. மனசை வந்து மனசை சரி பண்ணுறதுக்கே பயன்படுத்தாதுங்க. இல்லை அது அதுவுமே புறத்துக்கு தானே, புறத்தில் தானே தப்பு பண்ண சொல்லுது. நீங்கள் அகத்தில் பண்ணுற தப்பு வேறு, புறத்தில் பண்ணுற தப்பு வேறு. அகத்தில் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறதும் அகத்தில் பண்ணுற தப்பு. நீங்கள் புறத்தில் வந்து கையாடல் பண்ணாலும் சரி நல்லது பண்ணணும் சொன்னாலும் அது புறத்தோட சம்மந்தப்படுது. புறத்தில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் உண்டு, அகத்துக்குள்ளே வந்து எல்லாமே நேச்சுரலே எடுத்துக்க வேண்டியதான். அங்கே வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லி பார்க்காதபடி அகத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு நல்ல முறையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் அகத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது. அகத்தை சுதந்திரமாக விட்டுறணும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும்னு விட்டுற முடியாது. புறத்துக்கு அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டின்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்து கையாடல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தவறு, அதை வந்து உங்கள் மனசு தான் சொல்லுது. அது ஒரு அதை நீங்கள் புறத்துக்கு அந்த சொல்கிறதும் எடுத்துக்கிடுங்க. அது புறத்துக்கு தானே சொல்லுது, அகத்துக்கு சொல்லலை. இல்லை இது எல்லாமே மனசில் தான் வருது. நீங்கள் மனசில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வருது, நல்லதே செய்ய சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, மோசமானது செய்ய சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அது ரெண்டையும் சொல்லிட்டு போட்டோம், அது ரெண்டையுமே ஏற்றுக்கிடுங்க. ரெண்டு சொல்கிறதையும் ஏற்றுக்கிடுங்க, செயலுக்கு மட்டும் நல்லதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து நான் பண்றேன், இதே எப்படி இப்படி நான் பண்றது, உடல் பண்ண நான் தான் வந்து ஒரு ஹீரோவா இருக்கணும், இதை பத்தி நல்லா நல்லது பேசணும், இந்த மாதிரி நான் என்ன என்ன பத்தி தான் ஈகோ ஈகோ இருக்கு.
இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கைதியை வந்து நீங்கள் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து உண்மையாக வரவழைக்கணும், நீங்கள் ஈகோவாக இருந்தால் தான் சரியாக வரும். இப்போ அந்த இடத்துல வந்து உங்கள் ஈகோவை காட்டத்தான் செய்யணும், நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸிபிளான ஒரு பர்சனாக தான் இருந்துக்கணும், உங்களுடைய ரோல் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும், ஈகோ இல்லாமல் இருக்கணும், ஈகோட இருக்கணுங்கிற மாதிரிலாம் அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களுடைய ஸ்டேட் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே. ஃபிசிக்கலாக வந்து சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலுக்கு லேட் ஆகுது, பட் இருந்தாலும் ஃபிசிக்கல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரோலை வச்சுக்கிடுங்க. ஒரு ஒரு டெரராக நீங்கள் இருக்கணும்னாலும் கூட டெரராக இருந்துக்கிடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் உங்களை வந்து மற்றவங்கெல்லாம் மதிக்கிற மாதிரி நீங்கள் நடக்கணும்னு விரும்பினாலும் கூட அது அந்த சூழ்நிலைக்கு அதுதான் கரெக்டுன்னா அது வச்சுக்கிடுங்க. அது அந்த சூழ்நிலையினுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியம். அதில் இந்த சூழ்நிலைக்கு உங்களுடைய ரோல் என்ன, நீங்கள் எப்படி இருக்கிறது கரெக்டு, ஏன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த சூழ்நிலைக்கே அதுதான் நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் ஒரு பாஸாக இருந்துட்டு யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலான்னு சொன்னால் அங்கே ஒரு நிர்வாகமே நடக்காது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் எடுத்தோன்னா நீங்கள் ஒரு பாஸ் மாதிரி இருந்து செயல்பட்டால் தான் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வரும். நான் பாஸ் மாதிரி இருக்கக்கூடாது, நான் வந்து ஈகோவை வச்சுக்கக்கூடாதுன்னு எல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிர்வாகமே நடக்காது. அப்போ அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை வச்சுக்கணும், ஒரு ரோலை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஞானியுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், நம்ம பார்வை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களையும் ஞானியும் பிரிக்கவே கூடாது. அதாவது ஒரு அகத்தை பொறுத்தளவு நம்ம ஞானியுடைய புறத்தை பொறுத்தளவு ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் எடுத்துக்கிறோம். ஒரு ஆர்டினரி பர்சனுடைய வியூவில் என்ன இருக்கணுமோ அதான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்லா தான் எடுத்துக்கிடுவோம், மோசமான சூழ்நிலையை மோசமாக தான் எடுத்துக்கிடுவோம். அப்போ நம்ம வந்து புறத்தை பொறுத்தளவில் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் தான், ஒரு சமுதாயத்தில் ஒரு பகுதி தான், ஒரு அங்கம் தான். அந்த சமுதாயத்தில் ஒரு பகுதி வந்து இன்னொருத்த பகுதியை பாதிக்கணும்னா பாதிக்க தான் செய்யும். இப்போ இதில் வந்து அந்த பாதிக்க நம்ம வந்து நம்ம என்னன்னு ஞானியுடைய விஷன் வேறு மாதிரி இருக்கும்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கூடாது. இவர் வந்து பறவை மாதிரி மேலேருந்து பார்த்துட்ருப்பார், எல்லோரையும் கீழே ஒரு மாதிரி சமமாக பார்ப்பாருன்ற மாதிரிலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு வினோதமான பிராணியாக ஞானியை மாற்றிடக்கூடாது. சரி, நீங்க அடைஞ்ச ஒரு அந்த ஒரு நிலையை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைதான், அது ஒரு காமன் மேனாக தான் நம்ம இருந்துக்கிட முடிய. ரெண்டாவது, இது வந்து ஒரு நிலையுமே கிடையாது, அடைஞ்ச நிலைன்னுட்டு சொல்கிறதே கூட கிடையாது. எல்லா நிலையும் விட்டுட்டோம் அவ்வளோதான், எதையுமே பிடிச்சி வைக்காமல் அகத்தை பொறுத்தல எப்படி இருந்தால் அதை அங்கே வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்காதபடி எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுன்னு விட்டுறோம் அவ்வளோதான். இல்லை, அங்கே ஒரு நிலையை மெயின்டைன், அங்கே கண்ணாடிக்குள்ளே ஏதாவது ஒரு பெர்மனெண்ட்டாக ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குமா? நீங்கள் கண்ணாடிக்குள்ளே ஏதோ ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் தான் எல்லாம் முடிவெடுக்குங்கிற மாதிரி பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும், அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம். அப்படிதான் அவளைய அது சூழ்நிலை என்ன இமேஜை கொடுக்கும் அந்த இமேஜ் தான் செயல்படும். பெர்மனெண்ட்டாக அங்கே வந்து ஞானியினுடைய இமேஜ்னு ஒரு தனி இமேஜ் அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜ் கிடையாது. காரணம் சரி,
அதான் இப்போ நம்முடைய காரணம் சரியான நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு, அதை தான் நம்முடைய இயல்புன்னு சொல்கிறோம். அந்த சப்கான்சியஸ் மைண்டை நம்ம காரண சரீரம்னு சொல்லிக்கிறோம், கான்சியஸ் மைண்டை வந்து சூட்சும சரீரம்னு சொல்லிக்கிறோம். இல்லை எல்லாமே இப்போ நமக்கு வந்து பிரெயின் தான், பிரெயின் தான் நமக்கு, பிரெயின்ல இருந்து தான் எல்லாமே வருது, அது அப்படியே வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அதனுடைய நேச்சர்லேயே அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு, அதன் அதுலேருந்து வந்துட்டு இருக்கு, அப்படியே வந்து அலையிலேயே வந்துட்டு இருக்கு. அதனுடைய இயல்பு அது, தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இயல்பு அது இருக்கு, அதனால அது எப்பவுமே தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு வகையில் அது அங்கேருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்வு நடந்துகிட்டே இருக்குது. வெளியே உள்ள சூழ்நிலையினுடைய ரியாக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரியாக்ஷன்லேருந்து இன்னொரு ரியாக்ஷன் வரலாம், ஏதாவது ஒன்று ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை நல்ல தாட்ஸாகவே வந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் எல்லா தாட்ஸும் வரணும், நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிடலாம். அதனால் அந்த மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து செயலை பொறுத்தளவில் தாட் வேறு, திங்கிங் வேறு இருக்கணும். திங்கிங்கிறது புத்தினையும் எடுத்துக்கிடுறது, தாட்டுங்கிறது மனம், மனங்கிறது அது பாட்டு நல்லது கெட்டது எல்லாம் வந்துகிட்டு இருக்கணும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். எல்லாமே வந்து நல்லதாகவே வரணும்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் அது நம்ம கையிலையும் இல்லை நல்லது. அதனால் நல்லதாக வரணுன்ட்டுலாம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நல்லதுங்கிறதுக்கு டெஃபினிஷனே நம்ம வந்து எடுக்க முடியாது. உங்களுக்கு நல்லதாக இருக்கும், இன்னொருத்தர் கெட்டதாக இருக்கும், அதெல்லாம் வந்து இல்லை. உங்களுக்கு எது வேணாலும் வரட்டும், நீங்கள் அதில் வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க. இல்லை அதான் அது வந்து அந்த உங்கள் இன்டலெக்ட்னு சொல்கிறோம்ல, திங்கிங்னு சொல்கிறோம்ல, அந்த இன்டலெக்டை வச்சு தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க. அப்ளிகேஷனில் வர்றதுல தான் வெற்றி தோல்வி நல்லது சூழ்நிலைங்கிறதெல்லாம் மாறுது. உள்ளே வர்ற தாட் லெவலில் அதெல்லாம் கிடையாது. தாட் லெவலில் எல்லாம் வந்து தோன்றி மறைஞ்சி போயிட்டே இருக்கு. அதனால் அந்த தாட்டை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதாக வந்துட்டு போட்டோம், எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ. இல்லை அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இன்னொரு பிறவிக்கு போகிறதுக்கு அந்த காரண சரீரம் தான் இன்னொரு பிறவிக்கு போகுது. பிறகு அங்கே போகும்பொழுது இந்த ஏற்கனவே இருந்த சூட்சும சரீரத்தெலாம் நம்முடைய மெமரியெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த மெமரி வந்து அந்த காரண சரீரத்தில், அந்த சூட்சும சரீரம் வந்து காரண சரீரத்தில் ஒடுங்குதுங்கிறாங்க, அதாவது அழிதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னாலும் சரிதான், நீ இன்னொரு பிறகு போனேன்னா புது சூட்சும சரீரம் வருது, பழைய சூட்சும சரீரம் போயிடுது, காரண சரீரம் மட்டும் அப்படியே இருக்கும். அதாவது நம்முடைய கேரக்டர்லாம் இருக்கும். இல்லை அதான் அது வந்து நீங்கள் வந்து இன்னொரு பிறவி எடுத்தால் தான் அது மறையும். பிறவி எடுக்கலைன்னா அது பெர்மனண்டாக இருந்துகிட்டே தான். நீங்கள் புதுசாக இன்னொரு பிறவி எடுக்கலன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சூட்சும சரீரம் பெர்மனண்டாகவே இருக்கும். இருந்துட்டு தான் எது இல்லை. இப்போ நம்ம வந்து பாடி இல்லைன்னு சொன்னாலும் அது பாடி இல்லாத இடத்துல எங்கே வேணாலும் இருக்கலாம். அது இப்போ காற்று எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னால் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஆகாய ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கலாம்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையான மனோசரீரங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடம் இருக்குன்னா அது எங்கே வேணாலும் இருந்துட்டு எங்கே வேணாலும் போயிடலாம். அது இல்லை அது வந்து சிலவங்களுக்கு அப்படி போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அது நான் அதை பற்றி நம்ம முழுக்க ஆராய்ச்சி பண்ணலை. இருந்தாலும் சிலதுகள் அப்படி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். சரீரம்ங்கிறத
இல்லை சிலவங்க வெளியே வந்துடுறாங்க, சிலவங்க பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, பிள்ளை உள்ளே போகிறாங்க. அது சிலவங்களோட அனுபவத்தையும் நம்ம எனக்கு அந்த அனுபவம் ஏற்படலை, சிலவங்க அனுபவம் ஏற்பட்டவங்க அதை சொல்கிறத வச்சு நம்ம நேரடியாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அதை நம்ம அவங்களுடைய அனுபவத்தை நம்ம மறக்க முடியாது. சுருக்கும சரீரத்தில் இருப்பவர்கள் நம்முடன் இணைய முடியுமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ சிலவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ இந்த வேதாத்திரி மகரிஷியோட என்னஞ்சுன்னா வள்ளலார் வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டாரு, திருவள்ளுவர் என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாருங்கிற மாதிரிலாம் கூட சொல்கிறாரு. அது எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இல்லை. அப்படி இருந்தால் பொதுவாக வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்சி ஆடுதுன்னு சொல்லி சிலதுகளெல்லாம் சொல்லி அவங்க வந்து இப்போ சிலவங்களெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா உண்மையில் வந்து படிப்பறிவே இல்லாதவங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறதான் அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அந்த படிப்பறிவு அவங்களுக்கு தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பேசணும்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு சம்திங் மாறி தான் நடக்குதுன்னு தான் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து இணைகிறதுங்கிறதையும் சிலவங்க சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஞானமடைதல் என்பது புரிதலா அல்லது அனுபவமா? அது அனுபவங்கிறது வந்து அதான் நம்ம சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம பிடிக்காமல் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அதுபோக்கில் விடுறோம். அப்படி விடுறத வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அனுபவங்களெல்லாம் வந்து அது பாட்டுக்கில் வந்து அது பாட்டில் மைண்டு டோட்டலாக அப்படி ஃப்ரீயாகவே போகும்பொழுது ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டில் இயங்குது. அந்த லிபரேஷன்ஸுங்கிறது வந்து நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையாக அதுதான். அது எதையுமே பிடிச்சு வைக்காது, எல்லாத்தையும் அப்படி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நாம் வந்து அதில் வந்து பிடிச்சு வைக்கிறதுக்கு சில அனுபவங்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறோம். அப்படி தான் உள்ளே நுழையிறோம், நுழைஞ்சி அதை டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். அப்போ நம்ம வந்து உண்மையிலே வந்து அதை நம்ம ஒன்று நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த லிபரேட்டட் மைண்டுக்கு, இயற்கையான லிபரேஷன் மைண்டுக்கு நம்ம உதவி பண்ணிடுறோம். அப்போ அந்த அனுபவங்கள் வந்து வந்து போகணும், இயற்கையாக வந்து இயற்கையாக போகணும். இதில் நம்முடைய வேலை என்னன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு ஒரு வேலையுமே இல்லை, அது சம்மந்தமாக எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். இது வந்து புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்லணும். எப்படி ஞானமடைதலை கன்ஃபர்மேஷன் பண்ணுவது? இப்போ சிலவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் மாற்றமே தெரியலையே, ஞானம் அடைஞ்ச மாதிரியே தெரியலையேன்னு எல்லாம் கூட சிலவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த இது படித்ததெல்லாம் கூட நான் மறந்தே போயிட்டேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன படித்தவங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பழசெல்லாம் நம்ம நினைவு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படித்ததெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் டவுட்லெஸ்ஸாக புரிஞ்சுக்கிடணும், சந்தேகத்துக்கு இல்லாமல் புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, 10 வருஷமாக அந்த வீட்டில் தான் குடியிருக்கீங்க, வாடகை வீடு. நீங்கள் அங்கே இருந்து தான் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எந்த ஊருக்கு போனாலும் போகிறீங்க. ஆஃபீஸை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு பிள்ளையோட வீட்டுக்கு வரீங்க. இப்படி 10 வருஷமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. 11வது வருஷம் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த வீடு வசதி இல்லைன்னு சொல்லி பக்கத்து தெருவில் இன்னொரு வீட்டில் குடியிருக்கீங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு பைக் எடுத்துகிட்டு நீங்கள் பழைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 10 வருஷமாக பழகிருக்கீங்க, அந்த பழக்கத்தில் பழைய வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் புது வீட்டுக்கு போனதை புரிஞ்சுக்கிடலையா? அல்லது நீங்கள் வந்து நான் புது வீட்டுக்கு போயிட்டேன், பழைய வீட்டுக்கு போகக்கூடாது, பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை எப்போவும் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து புரிஞ்சால் புரிஞ்சது தான். நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் பழைய வீட்டு வாசல் இருந்தாலும் போனால் உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது அதோட அங்கே வந்துட்ட மாதிரி தெரிஞ்சு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடலாம். அதனால் புரிஞ்சதெல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு போகாது, புரிஞ்சது புரிஞ்சது தான். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா அனுபவங்களையும் எதிர்த்து நீங்கள் போராடலைன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவங்கள் உங்களை விட்டு சீக்கிரம் போகிற மாதிரி தெரியும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னொன்று ஞானம் அடைஞ்சனால ஒன்று விசேஷம், ஏன்னா அவங்க நிறைய அவங்க நினச்சோம்னா ஞானம் அடைஞ்சனால விசேஷமான அனுபவங்கள்லாம் கிடைக்குங்கிற மாதிரி எடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படும். இப்போ அவங்ககிட்ட சில நேரங்களில் கேட்குறது, இப்போ முன்னால் உங்களுக்கு சில வருத்தங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த வருத்தங்கள் எவ்வளோ நேரம் இருக்கும், இப்போ எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறது. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, சண்டை சச்சரவுகள் வருது, அந்த கோபதாபங்கள் வந்து முன்னாலே எவ்வளோ நேரம் இருக்கும், இப்போ எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு கேட்குறது.
முன்னால் வந்து நாள் கணக்காக மாத கணக்காக கூட போகும், இப்போல்லாம் கிட்டது மணிக்கணக்கு கூட வரல, சில நிமித கணக்கிலே எல்லாமே போயிடுதும்பாங்க. இப்போ இதுதான் அதனுடைய சிம்டம். அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம், எதுவுமே நிற்கல போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணலை, நீங்கள் என்னையோ ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னால் இடைஞ்சல் பண்ணினீங்கன்னு சொன்னால் தான் அது வந்து நிற்கும், இல்லைனா எல்லாமே ஃப்ளோயிங் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ளோயிங் போகிறதே வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கலாம். சில விசேஷ தன்மைகள் ஆற்றல் படைத்தவர்கள் ஞானியாக விளக்கம் தேவை. இப்போ இந்த விசேஷமான இந்த மாதிரி சக்தி அடைஞ்சவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது. இப்போ அதெல்லாம் விசேஷமான சக்திகள் இருக்குது, அது வந்து இதுக்கும் ஞானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து சில சக்திகளை வச்சுக்கிடலாம், அது வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சில டெக்னிக்கல். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கார், டாக்டராக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சில இதுகள்லாம் தெரியும், அவங்களுக்கு தெரிகிறது அவங்க நிறைய, நமக்கு தெரியாதாலும் அவங்களுக்கு தெரிஞ்சனாலும் அவங்க ஞானிங்கிற அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷமான ஆற்றல்கள் அடைவங்க வந்து அது வகையான ஒரு சில டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சஞ்சீத கர்மா தவறாக இருந்தால் சரி செய்வது எப்படி? நீங்கள் எந்த கர்மாவையுமே சரி செய்ய வேண்டியதில்லை, அதை வந்து நீங்கள் வந்து எல்லாமே வரும், உங்களோட ஒரு சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணோம். நம்ம சரி செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஆகாமிய கர்மாவை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் அது உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரு பண்ண வேண்டிய எல்லாமே உங்கள்கிட்டருந்தான் போயிருக்குது, சஞ்சீத கர்மா பிராரத்த கர்மா எல்லாம் உங்கள்கிட்டருந்து போயிருக்கு. அதனால் நீங்கள் அந்த சோர்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, சோர்ஸை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எஃபெக்டையும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணிடலாம். ஆத்மா ஞானியாக உள்ளது என்றும் பரமாத்மா ஒளி புள்ளியாகவும் உள்ளதாகவும் அவரை நாம் அடைய வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த வந்து ஆற்றுப்படுத்துறதுங்கிற மாதிரி ஏதோ சில பயிற்சிகள் முயற்சிகளுக்கு சில தத்துவங்கள் ஃபிலாசபிலாம் வச்சு அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. கடைசியில் வந்து வந்து நம்ம வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அங்கே வந்து கடைசியில் எல்லாமே மனசு அளவில் தான் எல்லாமே இருக்குது, மனசை என்ன பண்ணணுங்கிறதுல தான் கேள்வியில் வரும். ஆன்மாங்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துக்கு ஆன்மாங்கிற பேரை சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், பிறகு வந்து மனசுங்கிற லெவலுக்கு நம்ம வந்து மனசை என்ன பண்ணணுங்கிற லெவலுக்கு மாறிக்கணும். அறிவு நிலைகள் எத்தனை? அதில் புரிதல் என்பது எத்தனாவது நிலை? முக்தி என்பது என்ன? இப்போ அறிதல்ங்கிறது நம்ம இன்டலெக்ட்னு சொல்கிறோம், புத்தின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். மனசு வந்து அதுவாக வர்றது, தானாக வர்றது, தாட்டு நாமளாக நினைக்கிறது திங்கிங்னு சொல்கிற மாதிரி இந்த தானாக வர்றதெல்லாம் மனசு, நாமளாக நினைக்கிறது புத்தி அல்லது அறிவுன்னு வச்சுக்கலாம். இந்த அறிவு வந்து இந்த அறிவில் தான் வந்து நம்ம தெளிவுபடுறோம், இது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. தாட்டு வந்து அதுவாக வருது, அதில் வந்து நம்ம கையை வச்சுக்கும் பண்ண முடியாது. இப்போ நாமளாக முயற்சி பண்ணி நாம் புரிஞ்சுக்கிடுறதுங்கிறதெல்லாம் நம்ம அறிவுங்கிற ஒரே அறிவாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஒரே அறிவில் வந்து தான் ஞானமும் இருக்குது அஞ்ஞானமும் இருக்குது. நாம் இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மற்ற என்னெல்லாமோ செய்கிறது, எந்த ஒரு வேலையை எப்படி செய்கிறதுங்கிறது உலகியல் அல்லது புறம் சார்ந்த விஷயம். அகத்தை பொறுத்தளவில் அந்த அறிவுக்கு ஏதாவது வேலை இருக்கா நீ பார்த்தான்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் அந்த அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் அறிவு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு தான். இந்த முக்திங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சதுனால அந்த மனசு வந்து அது நீங்கள் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கனாலும் மனசு அதுவாக இயங்கிகிட்டே இருக்கும். நீங்கள் எதே ஒன்று பண்ண பண்ணால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இயங்கிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் ஒதுங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அன்டிஸ்டர்ப்டாக இயங்கும். இந்த மனசு வந்து அன்டிஸ்டர்ப்டாக இயங்குறது தான் வந்து முக்தின்னு சொல்கிறோம். எண்ணங்கள் அதிகமாக தோன்றுவதில்லை, யாராவது ஒரு வேலையை சொன்னால் இயங்குவேன், இல்லை என்றால் அமைதியாக இருப்பேன், இது சரியா? இல்லை உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா, இயற்கையாக அப்படி இருந்ததுன்னா ஓகே, அவ்வளோதான். இப்போ சிலவங்க வந்து ஒரே எண்ணங்களாக இருக்க என்ன பண்ணுன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எண்ணமே இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நான் பகவத் பாதையில் பயணிக்க நினைக்கிறேன், இதில் தியான முறை ஏதாவது உள்ளதா? தியானம் வேண்டாமா? புரிதலின்படி வாழ்வது
வாழ்ந்து விடலாமா? தியானம், நாங்கள்லாம் தியானம் வச்சுருக்கோம், அந்த தியானம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும், பரவாயில்லையா? காஸ்ட்லியாக இருந்தால் பரவாயில்லன்னா வாங்க தியானங்கள்லாம் சொல்லித்தரோம். ஞானம் லிபரேஷன்லாம் இலவசம் தான், காஸ்ட்லி கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால், தியானங்கள்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, அது சும்மா இதை ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ இல்லைன்னு சொன்னால், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஏதோ வகையில் அவங்க பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போவாங்க, சிலவங்க ட்ரிங்க்ஸில் போவாங்க, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட இது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான என்டர்டெயின்மெண்ட். தியானங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிடலாம் அவ்வளோதான். ஏன்னா அங்கேருந்து இல்லைன்னு சொன்னால் இது ஒரு டிரான்சிட்டரி பீரியடுக்கு சில தியான தவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுது, ஏதோ ஒரு வகையில் நம்மளை நெறிப்படுத்து, ஒரு பேசிக்கெல்லாம் ஒரு அடிப்படைக்கு அதை வச்சுக்கலாம். மற்றபடி இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு வாக்கிங் போகிறதே ஒரு நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணுறது கூட சில நேரங்களில் நல்லாயிருக்கும். அப்படி கூட நீங்கள் ஏற்கனவே மெடிடேஷன் பழகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பண்ணினதே கூட நீங்கள் நேச்சுரலாக அதுவே உங்களுக்கு வரும், நீங்கள் பண்ணினாமலே கூட அது வரும். பிறவியின் ரகசியம் பற்றி குறவும், இது ரகசியமாக தான் குற வேண்டி இருக்கும். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லாமே சொல்லிச்சுன்னா நாம் விரும்புகிறது தான், விரும்புகிறதுனால தான் பிறவியே வருது. நம்ம விருப்பத்தை நம்ம வந்து என்ன பண்ணணுங்கிற, பிறவி வேணும்னா பிறவி வேணும் வரும், பிறவி வரும் பொழுது நம்முடைய கர்மாக்கள் வந்து இணைஞ்சிக்கிடும். அதனால் நம்ம வந்து இதில் நம்ம விருப்பங்களை என்ன பண்ணணும், விருப்பங்களை ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் நம்ம வந்து இப்போ நம்முடைய பொறுத்தளவுலாம் நீங்கள் லிபரேஷன் ஆன பிறகு பிறவிகள் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. நீங்கள் விரும்ப வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாங்கிற மாதிரி ஒரு விருப்பப்பட்ட அளவில் கூட பிறவி அமைச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லிபரேட் ஆடானவங்க வந்து இன்பத்துக்காக பிறக்கிறதுங்கிறது குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து பிறவி எடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு காரண பிறவியாக இருக்கும், அப்போ அவங்களே அவங்களுடைய கர்மாவை டிசைட் பண்ணிக்கிடலாம். மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா அவங்க வந்து ஆசை வைப்பட்டு பிறக்கிறதுனால, ஆசை வைப்பட்டான்னு சொன்னால் இன்பமானது மட்டும்தான் பொறுக்கி எடுக்க பார்ப்பாங்க, அவன் துன்பமானதெல்லாம் பொறுக்கி எடுக்க மாட்டாங்க. அதனால் உண்மையிலே எல்லாத்தையும் தான் கொடுத்தா தான் சரியாக வரும். இப்போ உண்மையிலே கர்மாவுடைய நோக்கமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இன்ப துன்பத்தை கலந்து கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல கர்மா பண்ணுறோம், நல்ல கர்மா பண்ணும் பொழுது இப்போ நமக்கு என்ன வரும், நல்ல பலன் கிடைக்கும், நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். மோசமான கர்மா பண்ணணும்னு சொல்லி சொன்னால், மோசமான சூழ்நிலை வரும், ஒரு துக்ககரமான சம்பவம் வரும், பிரச்சனையான சம்பவம் வரும், மனசு வந்து சரியாக இருக்காது, ஒரு கலக்கமான நிலை வரும், ஒரு துயரமான நிலை வரும்ங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருந்து ஞானம் அடைஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா? உண்மையிலே ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் மகிழ்ச்சி இல்லாதபடி ஏதோ ஒரு சில டென்ஷன்கள்லையும் அதுகள்லையும் அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஞானம் அடைகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து இப்போ அப்போ ஞானம் அடையணும்னு சொல்லி சொன்னால் மோசமான சூழ்நிலைக்கு போகணும், மோசமான கர்மாக்கள் பண்ணணுங்கிற மாதிரிலாம் நம்ம லாஜிக் கொண்ட வேண்டியதில்லை. சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்கப்படுது, ரெண்டையும் கலந்து தான் கொடுக்கப்படுது. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நல்லதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், மோசமானதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஒரு மோசமானதை பாசிட்டிவாக எடுக்கிறது மூலம் தான் ஒருத்தர் ஞானமே அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். அதனால் கர்மாவை கொண்டு நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நல்லதே பண்ணிட்டு போனால் போதும். சுக்கும சரீரத்தில் யாருமே முடிச்சிருக்காரு, பிறந்த நாள் ஞான உலகில் கலந்து கொண்டு